வணக்கம். நான் டாக்டர் கமலா சௌரியல் பேசுகிறேன். இந்த டெஸ்டி பேபி வளர்ந்துட்டே போகிறது, அதுக்கு முடிவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து புதுசாக ஒன்று POR புவர் ஓவேரியன் ரிசர்வ்னு வந்திருக்கு. இப்போ எங்களுக்கே தலை சுற்றுறது. இது வந்து இந்த காலம், இந்த கலிகாலம், பேண்டமிக், அதெல்லாம் ஆல் திஸ் வில் அஃபெக்ட் நம்மளோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுறது. நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும்போது அது நம்ம ரீப்ரொடக்ஷனையும் சேர்ந்து அஃபெக்ட் பண்ணுறது. நிறையா குறைபாடு உள்ள குழந்தைகள், கருவகம், அந்த ஓவரிஸ் தவிர்த்து கர்ப்பப்பை எல்லாமே குறைபாடோடு பிறக்கிறது. இதில் நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே 21 வயசுலேயே கருவகம் செயல் இழந்து விடுறது, மொத்தமாக எல்லா முட்டையும் காலியாக போயிடுறது. அதே மாதிரி 45 வயசு மட்டும், அந்த காலத்தில் 50 வயசு மட்டும் கூட குழந்தை பெற்றாங்க, இப்போ 39-40 வயசுக்குள்ளே கருவகம் செயல் இழந்து போயிடுறது. ஸோ இவளெல்லாம் நாங்கள் புவர் ஓவரியன் ரிசர்வ்னு சொல்லுவோம். இது வந்து எதனாலன்னு சொல்ல முடியாது, பட் நடக்கிறது. பட் அதை கண்டுபிடிச்சிடணும். இப்போ நாங்கள் புவர் ஓவரியன் ரிசர்வ்னு வந்து ஓவரி சைஸு வச்சு, ஓவரி சாதாரணமாக ஒரு 3x2.5 அந்த மாதிரி இருக்கும் சைஸு, இவங்களுக்கெல்லாம் 1.1-1.3 அந்த மாதிரி ஒரு சைடில் ஓவரி தெரிய மாட்டேங்கிறது. அதே மாதிரி அதில் கரு முட்டை இருக்கிறது இன்றைக்கே தெரியும். பாலிசிஸ்டிக் ஓவரின் டிசீஸில் வந்து பெரிய ஓவரி வாத்து முட்டை மாதிரி இருக்கும், இல்லை நிறைய பொட்டு கருப்பு கருப்பாக நீர் கட்டி விடக்கூடிய முட்டைகள் இருக்கும். இவாளுக்கு அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, வி ஹாவ் ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் AMH ஒன்று இருக்குது. அது வந்து 1 or 2 கீழே இருந்து 0.01 அந்த மாதிரி இருந்தால் ஓவரீஸில் ரொம்ப குறைச்ச அளவில் முட்டை இருக்குதுன்னு அர்த்தம். 8 to 10, 15 to 20 தான் அவங்களுக்கு நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அவளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணினா நிறைய முட்டை வரும். சாதாரண குளோமிஃபின் சிட்ரேட் மாத்திரை கொடுத்தாலே அவளுக்கு ஈஸியாக 4-5 முட்டை வந்து ஈஸியாக கர்ப்பமாயிடும். கர்ப்பமாயிடும்னு சொன்னால் அவளுக்கு கறி நெய்க்கூடியெல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ இந்த பூ ஓவரியன் ரிசர்வ் உள்ளவங்க ஏன் இதனால் ஆரோக்கியப்போ, நிறைய பேர் கல்யாணம் பண்ணிடுறாங்க, அப்புறம் 20 வருஷம் குழந்தை வேண்டான்னு இருக்காங்க. 20 வருஷம் கல்யாணிட்டு 20 வருஷம் விட்டால் 40 வயசாகுது. 40 வயசில் அந்த யூட்ரஸ் துடிக்கிறது, தான் எப்போ வெயிட் தூக்க போகிறோம், நம்ம எப்போ கர்ப்பம் ஆக போகிறோம். ஏன்னா காட் கிரியேட்டட் யூட்ரஸ் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும். அந்த மாதவிடாய் மந்த்லி போகிறது குழந்தைக்கு போக வேண்டிய ரத்தம், அது வேஸ்ட்டாக போகிறது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தனக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா, புருஷனுக்கு உயிரணுக்கள் இருக்கா இல்லையா, நமக்கு கரிணை குழாய் சரியாக செயல்படுதா, நார்மல் ஓவரியன் ரிசர்வாக போ ஓவரியன் ரிசர்வாக ஒன்றும் தெரியாமல் அவங்கவுங்க பெரிய நோ அவனுங்கிற மாதிரி வேலை பண்ணணும். வி வாண்ட் டு வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு ஸ்டைலாக சொல்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறச்சு இந்த மீன் டைம் என்ன ஆகுது, நம்ம ஃபிசியாலஜி வந்து இட் டேக்ஸ் அப்பர் ஹேண்டு. கர்ப்பப்பையில் கட்டி ஃபைப்ராய்ட்ஸ் கட்டியாக வருது, என்ன பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வருது, அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஆனவுடனே அபார்ஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்கவே வேண்டாம், ஃபுல்லாக சுரண்ட உடனே உள்ள லைனிங் லேயர் ஃபார்ம் ஆக மாட்டேங்கிறது. அதுமாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப தடங்கள் ஏற்படுறது. ஸோ எப்போதுமே கல்யாணம் ஆன உடனே உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாது. அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் இஸ் அலோவ் நேச்சுரல் ப்ரெக்னென்சி டு அக்கர். டோன்ட் வெயிட் ஃபார் அ ஃப்ரிட்ஜு, காரு, ஏர் கண்டிஷன், பண சேமிப்பு அதெல்லாம் நினைக்கக்கூடாது. இருக்கிற பணத்தில் வாங்குகிற சம்பளத்தில் சிக்கனமாக இருக்க ட்ரை பண்ணி நேச்சுரலாக விட்டுடணும். அது எப்போ நிற்கிறதோ நிற்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயற்கையாக பிறக்கிற அன்பால் பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையாக, ஹெல்த்தி குழந்தையாக, ஆட்டிசம்லாம் இல்லாமல் நல்ல பேபியாக இருக்கும். நீங்கள் அபார்ஷன் பண்ணி அப்புறம் ட்ரை பண்ணி அப்புறம் இப்படி பண்ணி அப்படி பண்ணி எல்லாம் பண்ணி பணத்தை மேற்கொண்டு செலவு செய்து அப்புறம் கஷ்டப்பட்டு பிறக்கிற குழந்தை செல்ல குழந்தையாக வளர்ப்போம். ஸோ வென் யூ கெட் அந்த பூவரின் ரிசர்வ்க்கு இப்போ தான் மெடிசனே இருக்குது. 2 months வி கிவ் ஒரு வித மருந்து கொடுத்து அந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்சை இருக்கிற கருமுட்டையை ஊக்குவிச்சு அது மேலே வந்து அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு பார்த்து அதை எடுத்து அதை எக்ஸீவ் பண்ணி ஆண்மையோட அணுக்களை கலெக்ட் பண்ணி அதை கடைஞ்சி அதை வந்து இந்த முட்டைக்கு குத்தி அந்த மாதிரி குழந்தை பிறக்க வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் அவசியமாக செலவே இல்லாமல் கல்யாணம் உடனே ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஜாலியாக ஹானிமா போயிட்டு வரைச்சி ப்ரெக்னென்ட்டோடு வந்து ஈஸியாக குழந்தை பார்த்துட்டு அப்பா அம்மா கிட்டே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு 2 years யூ கேன் கம் டு அஸ் ஃபார் டெம்ப்ரரி ஃபேமிலி பிளானிங். நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. தட் இஸ் ஒன்லி பர்ஃபெக்ட் அண்ட் தட் இஸ் ஹவ் யூ ஷுட் பி. ஸோ டோன்ட் கோ இன் டு AMH ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் வில் டெல் யூ வாட் இஸ் ஓவரியன் ரிசர்வ்.
ஸோ யூ டோன்ட் கோ ஃபார் ப்ரிமெச்சூர் இன் ஃபெயிலியர். ப்ரிமெச்சூராக கருவாகவும் செயல் இழந்து போயிடும், இருக்க முட்டையெல்லாம் காலியாயிடும். இந்த பேண்டமிக்கில் நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் ஆகிடும் பயத்திலேயே. ஆல் தோஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர் இன் பாடி. ஸோ கல்யாணம் குறிப்பிட்ட வயசு, நான் எப்படி 25 இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும், அண்ட் விதின் 30 யூ ஷுட் கெட் 2 சில்ட்ரன். தென் ஆஃப்டர் தட் யூ லீட் யுவர் லைஃப் ஜாலியாக, வரி பண்ணவே வேண்டாம். ஓகேயா, பண்ணுவீங்களா?